श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 7th सब्जेक्ट तमिल மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இயல் 5ல 3வது பாடம் வாழ்விக்கும் கல்வி இந்த பாடத்திற்குரிய வினாவிடையும் ஒன்வேர்டு தான் பார்க்க போறோம் எப்பவும் போல நீங்க நோட்ல எழுதிக்கோங்க முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பக்கம் 109 வினா 1 காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஷ் விடை காலம் அறிதல் வினா 2 கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு விடை விளக்கில்லாத வினா 3 பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் டேஷ் விடை பாரதியார் வினா 4 உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் விடை உயர்வு பிளஸ் அடைவோம் வினா 5 இவை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் விடை இவையெல்லாம் குறுவினா வினா 1 மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது விடை மனித பிறவிக்கு எதிர்காலம் சொல்ல முடியாது பிற உயிரினங்களுக்கு எதிர்காலம் சொல்ல முடியும் இதுவே மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வினா 2 கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது விடை கல்வி அறிவு இல்லாதவர்களை விலங்குகள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வினா 3 நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் விடை படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிறுவினா வினா 1 கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக விடை உலகத்தில் உள்ள எல்லா செல்வமும் மறைந்துவிடும் ஆனால் கல்வி மட்டுமே அழியாதிருக்கும் உதாரணமாக மரம் வீடு பணம் போன்ற செல்வங்கள் அழிந்துவிடும் ஒருவர் பெற்ற பட்டம் தேய்ந்து 10ஆம் வகுப்பு என்று ஆகிவிடாது வினா 2 கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார் விடை கல்வி ஓர் ஒளிவிளக்கு போன்றது அத்தாவது விளக்கு தான் இருக்கும் இடத்தை ஒளிமயமாய் ஆக்கும் அதுபோல ஒருவன் கற்ற கல்வி பலருக்கு ஒளி தரும் ஆகவே கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் ஒப்பிட்டுள்ளார் சிந்தனை வினா நல்ல நூலின் இயல்புகளாய் நீங்கள் கருதுவன யாவை விடை நல்ல நூல்கள் கற்பவர்களுக்கு அறிவு தெளிவை தரும் படித்தவுடன் சிந்தனையை தூண்டும் சமூக மாற்றத்திற்கு வழிகாட்டும் மனித நேயத்தை வளர்த்தெடுக்கும் மாணவர்களே இந்த பாடத்திற்குரிய வினாவிடை இதோட முடிஞ்சிருச்சு நோட்ல எழுதி படிச்சுக்கோங்க நன்றி